ஹாய் வியூஸ், நான் உங்கள் சிவா, டாப் தமிழா. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாடில் இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பார்த்திங்கன்னா இப்போ அதிவேகமாக பரவிட்டு வந்துட்டுருக்குது. இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3000 நோக்கி வந்துடுச்சு. இப்போ அதுதான் பெரிய இது. ஏன்னா இப்போ நாம் எந்த அளவுக்கு ஜாலியாக ஃப்ரீயாக இப்போ கொஞ்ச நாளாக எல்லாம் இருந்தோமோ, இப்போ அதிலிருந்து திரும்பவும் லாக்டவுனுக்கு போவோமா போக மாட்டோமான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். திரும்பி இப்போ இருக்க கொரோனா பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்குது. யாருமே பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிகிறதோ இல்லை டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸோ எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அது உருவம் எடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொரோனா எச்சாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லோரும் ஜாலியாக ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நான் எல்லாமே இது பண்ணிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் உருவம் எடுத்து திரும்பவும் அதிகமாகுதுன்னு சொல்லி இப்போ கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் லாக்டவுன் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 3000 நோக்கி வந்துருச்சு. இப்போ சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 மேலே போயிடுச்சு கேஸு. 1066 வந்துருச்சு. தமிழ்நாட்டில் 2684 கேசஸ் வந்துட்டாங்க. இப்போ செங்கல்பட்டில், திருவள்ளூரில், கோயம்புத்தூரில், காஞ்சிபுரம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கூடிய குறைய மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, 1000 பேர், 1500 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 15000 பேர் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து திரும்பவும் உருவம் எடுத்து திரும்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரு இது கட்டுப்பாட்டோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இந்த லாக்டவுனுங்கிற ஒரு இதை வந்து தவிர்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.